இயேசுவை நேசிப்பவர்கள் பைபிளை வாசிப்பார்கள். இந்த சேனலை பின்பற்றினால் ஓராண்டில் வேதாகமத்தை வாசித்து முடித்து விடலாம். ஃபாலோ பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஏசாயா 11 அதிகாரம். ஈசா என்னும் அடிமரத்திலிருந்து ஒரு துளிர் தோன்றி அவன் வேர்களிலிருந்து ஒரு கிளை எழும்பிச் செழிக்கும். ஞானத்தையும் உணர்வையும் அருளும் ஆவியும், ஆலோசனையையும் பெலனையும் அருளும் ஆவியும், அறிவையும் கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தையும் அருளும் ஆவியுமாகிய கர்த்தருடைய ஆவியானவர் அவர் மேல் தங்கியிருப்பார். கர்த்தருக்கு பயப்படுதல் அவருக்கு உகந்த வாசனையாயிருக்கும். அவர் தமது கண் கண்டபடி நியாயம் தீர்க்காமலும், தமது காது கேட்டபடி தீர்ப்பு செய்யாமலும், நீதியின்படி ஏழைகளை நியாயம் விசாரித்து, யதார்த்தத்தின்படி பூமியிலுள்ள சிறுமையானவர்களுக்கு தீர்ப்பு செய்து, பூமியை தமது வாக்கின் கோலால் அடித்து, தமது வாயின் சுவாசத்தால் துன்மார்க்கரை சங்கரிப்பார். நீதி அவருக்கு அரைக்கட்டும், சத்தியம் அவருக்கு இடைக்கச்சையுமாயிருக்கும். அப்பொழுது ஓநாய் ஆட்டுக்குட்டியோட தங்கும், புலி வெள்ளாட்டுக்குட்டியோட படுத்துக் கொள்ளும், கன்றுக்குட்டியும் பால சிங்கமும் காளையும் ஒருமித்திருக்கும், ஒரு சிறு பையன் அவைகளை நடத்துவான். பசுவும் கரடியும் கூடி மேயும், அவைகளின் குட்டிகள் ஒருமித்து படுத்துக் கொள்ளும், சிங்கம் மாட்டைப் போல் வைக்கோல் தின்னும், பால் குடிக்கும் குழந்தை விரியன் பாம்பு வளையின் மேல் விளையாடும், பால் மறந்த பிள்ளை கட்டு விரியன் புற்றிலே தன் கையை வைக்கும். என் பரிசுத்த பர்வதமெங்கும் தீங்கு செய்வாரும் இல்லை, கேடு செய்வாரும் இல்லை. சமுத்திரம் ஜலத்தினால் நிறைந்திருக்கிறது போல் பூமி கர்த்தரை அறிகிற அறிவினால் நிறைந்திருக்கும். அக்காலத்திலே ஜனங்களுக்கு கொடியாக நிற்கும் ஈசாயின் பேருக்காக ஜாதிகள் விசாரித்து கேட்பார்கள். அவருடைய தாவரஸ்தலம் மகிமையாயிருக்கும். அக்காலத்திலே ஆண்டவர் அசீரியாவிலும் எகிப்திலும் பத்ரோசிலும் எத்தியோப்பியாவிலும் பெர்சியாவிலும் சினேயாரிலும் ஆமாத்திலும் சமுத்திர தீவுகளிலும் தம்முடைய ஜனத்தில் மீதியானவர்களை மீட்டுக் கொள்ள திரும்ப இரண்டாம் விசை தமது கரத்தை நீட்டி ஜாதிகளுக்கு ஒரு கொடியை ஏற்றி இஸ்ரவேலில் துரத்துண்டவர்களை சேர்த்து யூதாவில் சிதறடிக்கப்பட்டவர்களை பூமியின் 4 திசைகளிலும் இருந்து கூட்டுவார். எப்பிராயுவின் பொறாமை நீங்கும், யூதாவின் சத்துருக்கள் சங்கரிக்கப்படுவார்கள். எப்பிராயும் யூதாவின் மேல் பொறாமையாகிறான், யூதா எப்பிராயுமை துன்பப்படுத்தான். அவர்கள் இருவரும் ஏகமாய் கூடி மேற்கே இருக்கிற பெலிஸ்தருடைய எல்லைகளின் மேல் பாய்ந்து கீழ்த்திசையாரை கொள்ளையிட்டு ஏதோமின் மேலும் மோவாவின் மேலும் கை போடுவார்கள். அம்மோன் புத்திரர் அவர்களுக்கு கீழ்ப்படிவார்கள். எகிப்தின் சமுத்திர முனையை கர்த்தர் முற்றிலும் அழித்து தம்முடைய காற்றின் வலுமையினால் நதியின் மேல் தமது கையை நீட்டி 7 ஆறுகளாக பிரித்து ஜனங்கள் கால் நனையாமல் கடந்து போகும்படி பண்ணுவார். இஸ்ரவேலர் எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட்ட நாளில் அவர்களுக்கு இருந்தது போல அசீரியாவிலே அவருடைய ஜனத்தில் மீதியானவர்களுக்கு ஒரு பெரும் பாதை இருக்கும். ஏசாயா 12 அதிகாரம். அக்காலத்திலே நீ சொல்வது, கர்த்தாவே, நான் உம்மை துதிப்பேன், நீர் என்மேல் கோபமாயிருந்தீர், ஆனாலும் உம்முடைய கோபம் நீங்கிற்று, நீர் என்னை தேற்றுகிறீர், இதோ தேவனே என் ரட்சிப்பு, நான் பயப்படாமல் நம்பிக்கையாயிருப்பேன், கர்த்தராகிய யெகோவா என் பெலனும் என் கீதமுமானவர், அவரே எனக்கு ரட்சிப்புமானவர். நீங்கள் ரட்சிப்பின் ஊற்றுகளிலிருந்து மகிழ்ச்சியோடே தண்ணீர் மொண்டு கொள்வீர்கள். அக்காலத்திலே நீங்கள் சொல்வது, கர்த்தரை துதியுங்கள், அவர் நாமத்தை தொழுது கொள்ளுங்கள், அவருடைய செய்கைகளை ஜனங்களுக்குள்ளே அறிவியுங்கள், அவருடைய நாமம் உயர்ந்ததென்று பிரஸ்தாபம் பண்ணுங்கள், கர்த்தரை கீர்த்தனம் பண்ணுங்கள், அவர் மகத்துவமான கிரியைகளை செய்தார், இது பூமியெங்கும் அறியப்பட கடவது என்பீர்கள். சியோனில் வாசமாயிருக்கிறவளே, நீ சத்தமிட்டு கெம்பீரி, இஸ்ரவேலின் பரிசுத்தர் உன் நடுவில் பெரியவராயிருக்கிறார். ஏசாயா 13 அதிகாரம். ஆமோத்சின் குமாரனாகிய ஏசாயா பாபிலோன் மேல் வரக்கண்ட பாரம். உயர்ந்த பர்வதத்தின் மேல் கொடியேற்றுங்கள், உரத்த சத்தமிட்டு ஜனங்களை வரவழையுங்கள், அவர்கள் பிரபுக்களின் வாசல்களுக்குள் பிரவேசிப்பதற்கு சைகை காட்டுங்கள், நான் பரிசுத்தமாக்கினவர்களுக்கு கட்டளை கொடுத்தேன், என் கோபத்தை நிறைவேற்ற என் பராக்கிரமசாலிகளை அழைத்தும் இருக்கிறேன், அவர்கள் என் மகத்துவத்தினாலே கழி கூறுகிறவர்கள் என்கிறார். திரளான ஜனங்களின் சத்தத்துக்கொத்த வெகு கூட்டத்தின் இறைச்சலும் கூட்டப்பட்ட ஜாதிகளுடைய ராஜ்யங்களின் அமளியான இறைச்சலும் மலைகளில் கேட்கப்படுகிறது. சேனைகளின் கர்த்தர் யுத்த ராணுவத்தை இரக்கம் பார்க்கிறார். கர்த்தர் வருகிறார், அவருடைய கோபத்தின் ஆயுதங்களும் தேசத்தை எல்லாம் அழிக்க வானங்கவிழ்ந்த கடையாந்தர தேசத்திலிருந்து வருகிறது. அலறுங்கள், கர்த்தரின் நாள் சமீபமாயிருக்கிறது, அது சர்வ வல்லவரிடத்திலிருந்து மகா சங்காரமாய் வரும், ஆதலால் எல்லா கைகளும் நெகிழ்ந்து
எல்லா மனுஷரின் இருதயமும் கரைந்து போம். அவர்கள் திகில் அடைவார்கள். வேதனைகளும் வாதைகளும் அவர்களை பிடிக்கும். பிள்ளை பெறுகிறவளைப் போல வேதனைப்படுவார்கள். ஒருவரையொருவர் பிரமித்து பார்ப்பார்கள். அவர்கள் முகங்கள் நெருப்பான முகங்களாயிருக்கும். இதோ தேசத்தை பாழாக்கி அதன் பாவிகளை அதிலிருந்து அழிப்பதற்காக கர்த்தருடைய நாள் கடூரமும் மூர்க்கமும் உக்கிர கோபமுமாய் வருகிறது. வானத்தின் நட்சத்திரங்களும் ராசிகளும் ஒளி கொடாதிருக்கும். சூரியன் உதிக்கையில் இருண்டு போம். சந்திரன் ஒளி கொடாதிருக்கும். பாவத்தின் நிமித்தம் உலகத்தையும் அக்கிரமத்தின் நிமித்தம் துன்மார்க்கரையும் நான் தண்டித்து அகங்காரரின் பெருமையை ஒழிய பண்ணி கொடியரின் இடும்பை தாழ்த்துவேன். புருஷனை பசும் பொன்னிலும் மனுஷனை ஓப்பீரின் தங்கத்திலும் அபூர்வமாக்குவேன். இது நிமித்தம் சேனைகளின் கர்த்தருடைய உக்கிரத்தினால் அவருடைய கடும் கோபத்தின் நாளிலே பூமி தன் இடத்தை விட்டு நீங்கும்படி வானத்தை அதிர பண்ணுவேன். துரத்தப்பட்ட வெளிமானை போலும் யாரும் சேர்க்காத ஆட்டை போலும் இருப்பார்கள். அவரவர் தங்கள் ஜனத்தண்டைக்கு போக முகத்தை திருப்பி அவரவர் தங்கள் தேசத்துக்கு ஓடிப்போவார்கள். அகப்பட்டவன் எவனும் குத்துண்டு அவர்களை சேர்ந்திருந்தவன் எவனும் பட்டயத்தால் விடுவான். அவர்கள் குழந்தைகள் அவர்கள் கண்களுக்கு முன்பாக மோதி அடிக்கப்படும். அவர்கள் வீடுகள் கொள்ளையிடப்படும். அவர்கள் மனைவிகள் அவமானப்படுவார்கள். இதோ நான் அவர்களுக்கு விரோதமாய் மேதியரை எழுப்புவேன். அவர்கள் வெள்ளியை மதியாமலும் பொன்னின் மேல் பிரியப்படாமலும் வில்லுகளால் இளைஞரை சிதைத்து விடுவார்கள். கர்ப்பக்கனியின் மேல் அவர்கள் இறங்குவதில்லை. அவர்கள் கண் பிள்ளைகளை தப்பவிடுவதும் இல்லை. ராஜ்யங்களுக்குள் அலங்காரமும் கல்தேயருடைய பிரதான மகிமையுமாகிய பாபிலோனானது தேவனால் சோதோமும் குமோராவும் கவிழ்க்கப்பட்டது போல கவிழ்க்கப்படும். இனி ஒருபோதும் அதில் ஒருவரும் குடியேறுவதும் இல்லை. தலைமுறை தோறும் அதில் ஒருவரும் தங்கி தரிப்பதும் இல்லை. அங்கே அரபியன் கூடாரம் போடுவதும் இல்லை. அங்கே மேய்ப்பர் மந்தையை மறிப்பதும் இல்லை. காட்டு மிருகங்கள் அங்கே படுத்துக் கொள்ளும். ஊழையிடும் பிராணிகள் அவர்கள் வீடுகளை நிரப்பும். கோட்டான்கள் அங்கே குடிக்கொள்ளும். காட்டாடு அங்கே துள்ளும். அவர்கள் பாழான மாளிகைகளில் ஓரிகள் ஊழையிடும். வலுசர்பங்கள் அவர்கள் செல்விக்கையான அரமனைகளில் ஏகமாய்க் கூடும். அதன் காலம் சீக்கிரம் வரும். அதன் நாட்கள் நீடித்திராது என்கிறார். ஏசாயா 14 அதிகாரம். கர்த்தர் யாக்கோபுக்கு இறங்கி பின்னும் இஸ்ரவேலரை தெரிந்து கொண்டு அவர்களை அவர்கள் தேசத்திலே தாபரிக்க பண்ணுவார். அந்நியரும் அவர்களோடு சேர்க்கையாகி யாக்கோபின் வம்சத்தோடே கூடிக்கொள்வார்கள். ஜனங்கள் அவர்களை அழைத்துக் கொண்டு போய் அவர்கள் ஸ்தானத்தில் விடுவார்கள். இஸ்ரவேல் வம்சத்தார் கர்த்தருடைய தேசத்திலே அவர்களை வேலைக்காரராகவும் வேலைக்காரிகளாகவும் கையாண்டு தங்களை சிறையாக்கினவர்களை சிறையாக்கி தங்களை ஒடுக்கினவர்களை ஆளுவார்கள். கர்த்தர் உன் துக்கத்தையும் உன் தத்தளிப்பையும் நீ அடிமையாக்கப்பட்டிருந்த கடினமான அடிமைத்தனத்தையும் நீக்கி உன்னை இளைப்பார பண்ணும் அக்காலத்திலே நீ பாபிலோன் ராஜாவின் மேல் சொல்லும் வாக்கியமாவது, ஒடுக்கினவன் ஒழிந்து போனானே, பொன்னகரி ஒழிந்து போயிற்றே. கர்த்தர் துஷ்டரின் தண்டாயுதத்தையும் அரசாண்டவர்களின் செங்கோலையும் முறித்து போட்டார். உக்கிரம் கொண்டு ஓயாத அடியாய் ஜனங்களை அடித்து கோபமாய் ஜாதிகளை அரசாண்டவன் தடுப்பார் இல்லாமல் துன்பப்படுத்தப்படுகிறான். பூமி முழுவதும் கிளைப்பாரி அமைந்திருக்கிறது. கம்பீரமாய் முழுங்குகிறார்கள். தேவதாறு விருட்சங்களும் லீபனோனின் கேதுருக்களும் உன் நிமித்தம் சந்தோஷப்பட்டு நீ விழுந்து கிடந்தது முதற்கொண்டு எங்களை வெட்ட வருவார் ஒருவரும் இல்லை என்று சொல்லுகிறது. கீழே இருக்கிற பாதாளம் உன் நிமித்தம் மதிர்ந்து உன் வருகைக்கு எதிர்கொண்டு பூமியில் அதிபதிகளாயிருந்து செத்த ராட்சதர் யாவரையும் உன் நிமித்தம் எழுப்பி ஜாதிகளுடைய எல்லா ராஜாக்களையும் அவர்களுடைய சிங்காசனங்களிலிருந்து எழுந்திருக்க பண்ணுகிறது. அவர்கள் எல்லாரும் உன்னை நோக்கி, நீயும் எங்களைப் போல பலட்சயமானாயோ, எங்களுக்கு சமானமானாயோ என்று சொல்லுவார்கள். உன் ஆடம்பரமும் உன் வாத்தியங்களின் முழக்கமும் பாதாளத்தில் தள்ளுண்டு போயிற்று. புழுக்களே உன் படுக்கை, பூச்சிகளே உன் போர்வை, அதிகாலையின் மகனாகிய விடிவெள்ளியே நீ வானத்திலிருந்து விழுந்தாயே, ஜாதிகளை ஈனப்படுத்தினவனே நீ தரையிலே விழ வெட்டப்பட்டாயே. நான் வானத்துக்கு ஏறுவேன், தேவனுடைய நட்சத்திரங்களுக்கு மேலாக என் சிங்காசனத்தை உயர்த்துவேன், வடப்புறங்களிலுள்ள ஆராதனை கூட்டத்தின் பர்வதத்திலே வீற்றிருப்பேன் என்றும், நான் மேகங்களுக்கு மேலாக உன்னதங்களில் ஏறுவேன், உன்னதமானவருக்கு ஒப்பாவேன் என்றும் நீ உன் இருதயத்தில் சொன்னாயே. ஆனாலும் நீ அகாதமான பாதாளத்திலே தள்ளுண்டு போனாய். உன்னை காண்கிறவர்கள் உன்னை உற்று பார்த்து உன்னை குறித்து சிந்தித்து, இவன்தானா பூமியை தத்தளிக்கவும் ராஜ்யங்களை அதிரவும் செய்து உலகத்தை வனாந்திரமாக்கி அதன் நகரங்களை அழித்து சிறைப்பட்டவர்களை தங்கள் வீடுகளுக்கு போக விடாமல் இருந்தவன் என்பார்கள். ஜாதிகளுடைய சகல ராஜாக்களும் அவரவர் தங்கள் அறையிலே மகிமையோடே கிடத்தப்பட்டிருக்கிறார்கள். நீயோ அழுகிப்போன கிளையைப் போலவும் பட்டய குத்தால் கொலையுண்டவர்களின் உடுப்பைப் போலவும்
ஒரு குழியின் கற்களுக்குள்ளே கிடக்கிறவர்களைப் போலவும் காலால் மிதிக்கப்பட்ட பிணத்தைப் போலவும் உன் கல்லறைக்கு புறம்பாய் எரிந்துவிடப்பட்டாய். நீ அவர்களோடு அடக்கம் பண்ணப்படுவதில்லை. நீ உன் தேசத்தை கெடுத்து உன் ஜனத்தை கொன்று போட்டாய். தீமை செய்கிறவர்களுடைய சந்ததி ஒருபோதும் பேர் பெறுவதில்லை. அவன் புத்திரர் எழும்பி தேசத்தை சுதந்திரித்துக் கொண்டு உலகத்தை பட்டணங்களால் நிரப்பாதபடிக்கு அவர்கள் பிதாக்களுடைய அக்கிரமத்தின் நிமித்தம் அவர்களை கொலை செய்ய ஆயத்தம் பண்ணுங்கள். நான் அவர்களுக்கு விரோதமாய் எழும்புவேன் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். பாபிலோனுடைய பேரையும் அதில் மீந்திருக்கிறதையும் புத்திரனையும் பௌத்திரனையும் சங்கரிப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அதை முள்ளம் பஞ்சுகளுக்கு சுதந்திரமும் தண்ணீர் நிற்கும் பள்ளங்களுமாக்கி அதை சங்காரம் என்னும் துடைப்பத்தினால் பெருக்கி விடுவேன் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். நான் நினைத்திருக்கிறபடியே நடக்கும், நான் நிர்ணயித்தபடியே நிலை நிற்கும் என்று சேனைகளின் கர்த்தர் ஆணையிட்டு சொன்னார். அசீரியனை என் தேசத்திலே முறித்து என் மலைகளின் மேல் அவனை மிதித்துப் போடுவேன். அப்பொழுது அவனுடைய நுகம் அவர்கள் மேலிருந்து விலகி அவனுடைய சுமை அவர்கள் தோளிலிருந்து நீங்கும். தேசம் அனைத்தின் மேலும் நிர்ணயிக்கப்பட்ட யோசனை இதுவே, சகல ஜாதிகள் மேலும் நீட்டப்பட்டிருக்கிற கையும் இதுவே என்றார். சேனைகளின் கர்த்தர் இப்படி நிர்ணயித்திருக்கிறார், யார் அதை வியத்தமாக்குவான்? அவருடைய கை நீட்டப்பட்டிருக்கிறது, யார் அதை திருப்புவான்? ஆகாஷ் ராஜா மரணமடைந்த வருஷத்திலே உண்டான பாரம் என்னவென்றால், முழு பெலிஸ்தியாவே உன்னை அடித்த கோல் முறிந்ததென்று அக்கடிப்பாயிராதே. பாம்பின் வேரிலிருந்து கட்டுவிரியன் தோன்றும், அதன் கனி பறக்கிற அக்கினி சர்ப்பமாயிருக்கும். தரித்திரரின் தலைப்பிள்ளைகள் திருப்தியாய் புசித்து எளியவர்கள் சுகமாய் படுத்திருப்பார்கள். உன் வேரை பஞ்சத்தினாலே சாக பண்ணுவேன். உன்னில் மீதியானவர்களை அவன் கொன்று போடுவான். வாசலே அலறு, நகரமே கதறு. பெலிஸ்தியாவே நீ முழுதும் கரைந்து போகிறாய். ஏனென்றால் வடக்கே இருந்து புகைக்காடாய் வருகிறான். அவன் கூட்டங்களில் தனித்தவன் இல்லை. இப்போதும் இந்த ஜாதியின் ஸ்தானாபதிகளுக்கு என்ன மாறுத்தரவு சொல்லப்படும்? கர்த்தர் சியோனை அஸ்திபாரப்படுத்தினார். அவருடைய ஜனத்தில் சிறுமையானவர்கள் அதிலே திடன் கொண்டு தங்குவார்கள் என்பதே. ஏசாயா 15 அதிகாரம். மோவாபின் பாரம். இரவிலே மோவாபில் உள்ள ஆர் என்னும் பட்டணம் பாழாக்கப்பட்டது, அது சங்காரமாயிற்று. இரவிலே மோவாபில் உள்ள கீர் என்னும் பட்டணம் பாழாக்கப்பட்டது, அது சங்காரமாயிற்று. அழும்படி மேடைகளாகிய பாயித்துக்கும் தீபோனுக்கும் போகிறார்கள். நேபோவின் நிமித்தமும் மேதேபாவின் நிமித்தமும் மோவாப் அலறுகிறது. அவர்களுடைய தலைகள் எல்லாம் மொட்டையடித்திருக்கும், தாடிகள் எல்லாம் கத்தரித்திருக்கும். அதன் வீதிகளில் இரட்டை கட்டிக்கொண்டு எல்லாரும் அதன் வீடுகள் மேலும் அதன் தெருக்களிலும் அலறி அழுது கொண்டிருக்கிறார்கள். எஸ்போன் ஊராரும் எலையாலே ஊராரும் கூக்குரலிடுகிறார்கள். அவர்கள் சத்தம் யாகாஸ் மட்டும் கேட்கப்படுகிறது. ஆகையால் மோவாபின் ஆயுதவாணிகள் கதறுகிறார்கள். அவனவனுடைய ஆத்மா அவனவனில் கிளேசப்படுகிறது. என் இருதயம் மோவாபின் நிமித்தம் ஓலமிடுகிறது. அதிலிருந்து ஓடி வருகிறவர்கள் 3 வயது கிடாரியைப் போல அலைகிறார்கள். லூகித்துக்கு ஏறிப்போகிற வழியிலே அழுகையோடே ஏறுகிறார்கள். ஒரோநாயிமின் வழியிலே நொறுங்குதலின் கூக்குரல் இடுகிறார்கள். நிம்ரீமின் நீர்ப்பாய்ச்சலான இடங்கள் பாழாய்ப்போம். புல் உலர்ந்து முளை அழிந்து பச்சை இல்லாமற் போகிறது. ஆதலால் மிகுதியாகச் சேர்த்ததையும் அவர்கள் சம்பாதித்து வைத்ததையும் அலறிகளின் ஆற்றுக் கப்பாலே எடுத்துக் கொண்டு போவார்கள். கூக்குரல் மோவாபின் எல்லையெங்கும் சுற்றும். எக்லாயிம் மட்டும் அதன் அலறுதலும் பெரேலிம் மட்டும் அதன் புலப்புதலும் எட்டும். தீமோனின் தண்ணீர்கள் ரத்தத்தால் நிறைந்திருக்கும். தீமோனின் மேல் அதிக கேடுகளை கட்டளையிடுவேன். மோவாபிலே தப்பினவர்கள் மேலும் தேசத்தில் மீதியானவர்கள் மேலும் சிங்கத்தை வரப்பண்ணுவேன். ஏசாயா 16 அதிகாரம். தேசாதிபதிக்கு செலுத்தும் ஆட்டுக்குட்டிகளை நீங்கள் சேலா பட்டணம் துவக்கி வனாந்திரம் மட்டும் சேர்த்து சீயோன் குமாரத்தியின் மலைக்கு அனுப்புங்கள். இல்லாவிட்டால் கூட்டை விட்டு துரத்தப்பட்டு அலைகிற குருவியைப் போல மோவாபின் குமாரத்திகள் அர்னோன் நதியின் துறைகளிடத்தில் இருப்பார்கள். நீ ஆலோசனை பண்ணி நியாயம் செய்து மத்தியானத்திலே உன் நிழலை இரவை போலாக்கி துரத்தப்பட்டவர்களை மறைத்துக்கொள். ஓடி வருகிறவர்களை காட்டிக்கொடாதிரு. மோவாபே, துரத்திவிடப்பட்ட என் ஜனங்கள் உன்னிடத்தில் தங்கட்டும். சங்கரிக்கிறவனுக்கு தப்ப அவர்களுக்கு அடைக்கலமாயிரு. ஒடுக்குகிறவன் இல்லாதே போவான். சங்கரிப்பு ஒழிந்து போம். மிதிக்கிறவர்கள் தேசத்தில் இராதபடிக்கு அழிந்து போவார்கள். கிருபையினாலே சிங்காசனம் ஸ்தாபிக்கப்படும். நியாயம் விசாரித்து துரிதமாய் நீதி செய்கிற ஒருவர் அதன்மேல் தாவீதின் கூடாரத்திலே நியாயாதிபதியாய் உண்மையோடே வீற்றிருப்பார். மோவாபின் பெருமையையும் அவன் மேட்டிமையையும் அவன் அகங்காரத்தையும் அவன் உக்கிரத்தையும் குறித்து கேட்டோம். அவன் மெத்த பெருமைக்காரன், ஆனாலும் அவன் வீம்பு செல்லாது. ஆகையால்
மோவாபியர் ஒருவருக்காக ஒருவர் அலறுவார்கள். எல்லாரும் ஏகமாய் அலறுவார்கள். கிராரேசேத் ஊரின் அஸ்திபாரங்கள் தகர்க்கப்பட்டதே என்று அவைகளுக்காக பெருமூச்சு விடுவார்கள். எஸ்போன் ஊர் வயல்கள் வாடிப்போயின. சிப்மாவூர் திராட்சை செடியின் நல்ல கொடிகளை ஜாதிகளின் அதிபதிகள் நறுக்கி போட்டார்கள். அவைகள் யாசீர் மட்டும் சென்று வனாந்திரத்தில் படர்ந்திருந்தது. அவைகளின் கொடிகள் நீண்டு கடலுக்கப்பாலை எட்டியிருந்தது. ஆகையால் யாசீருக்காக அழுதது போல சிப்மாவூர் திராட்சை செடிக்காகவும் மிகவும் அழுவேன். எஸ்போனே, இலையாலேயே உனக்கு என் கண்ணீரை பாய்ச்சுவேன். உன் வசந்த காலத்து பழங்களுக்காகவும் உன் திராட்சைப்பழ அறுப்புக்காகவும் ஆரவாரிக்கிற சந்தோஷ சத்தம் விழுந்து போயிற்று. பயிர் வெளியிலிருந்து சந்தோஷமும் களிப்பும் அற்றுப்போயின. திராட்சை தோட்டங்களில் பாடலும் இல்லை, ஆர்ப்பரிப்பும் இல்லை, ஆலையில் ரசத்தை மிதிக்கிறவனும் இல்லை. சந்தோஷ ஆரவாரத்தை ஓய பண்ணினேன். ஆகையால் மோவாவின் நிமித்தம் என் குடல்களும், கிராரேசின் நிமித்தம் என் உள்ளமும் சுரமண்டலத்தைப் போல துணிக்கிறது. மோவாப் மேடைகளின் மேல் சலித்துப் போனான் என்று காணப்படும் போது பிரார்த்தனை செய்ய தன் பரிசுத்த ஸ்தானத்திலே பிரவேசிப்பான். ஆனாலும் அனுகூலப்பட மாட்டான். மோவாபை குறித்து அக்காலத்திலே கர்த்தர் சொன்ன வார்த்தை இதுவே. ஒரு கூலிக்காரனுடைய வருஷங்களுக்கொத்த 3 வருஷங்களுக்குள்ளே மோவாவின் மகிமையும் அதன் மகா ஜனக்கூட்டமும் சீரழிந்து போம். அதில் மீதியாயிருப்பது மிகவும் சிறிதும் அற்பமுமாயிருக்கும் என்று கர்த்தர் இப்பொழுது சொல்லுகிறார். ஏசாயா 17 அதிகாரம். தமஸ்குவின் பாரம். இதோ, தமஸ்குவானது நகரமாயிராமல் தள்ளப்பட்டு பாழான மண்மேடாகும். ஆரோவேரின் பட்டணங்கள் பாழாய்விடப்பட்டு மந்தைகளின் வெளியாயிருக்கும். மிரட்டுவார் இல்லாமல் அவைகள் அங்கே படுத்துக் கொள்ளும். அரண் எப்பிராயிமையும் ராஜாங்கம் தமஸ்குவையும் விட்டொழியும். இஸ்ரவேல் புத்திரருடைய மகிமைக்கு நேரிட்டது போல சீரியாவில் மீதியாயிருப்பவர்களுக்கும் நேரிடும் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். அக்காலத்திலே யாக்கோபின் மகிமை குறைந்து போம். அவனுடைய கொழுத்த தேகம் மெலிந்து போம். ஒருவன் ஓங்கின பயிரை அறிந்து தன் கையினால் கதிர்களை அறுத்து ரெப்பாயின் பள்ளத்தாக்கிலே கதிர்களை சேர்க்கிறது போலிருக்கும். ஆனாலும் ஒலிவ மரத்தை உலுக்கும் போது நுனிக்கொம்பிலே 2-3 காய்களும் காய்க்கிற அதன் கிளைகளிலே 4-5 காய்களும் மீதியாயிருப்பது போல அதிலே பின்பறிப்புக்கு கொஞ்சம் மீதியாயிருக்கும் என்று இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிறார். அக்காலத்திலே மனுஷன் தன் கைகளின் கிரியையாகிய பீடங்களை நோக்காமலும் தன் விரல்கள் உண்டு பண்ணின தோப்பு விக்கிரகங்களையும் சிலைகளையும் நோக்காமலும் தன்னை உண்டாக்கினவரையே நோக்குவான். அவன் கண்கள் இஸ்ரவேலின் பரிசுத்தரையே நோக்கிக் கொண்டிருக்கும். அக்காலத்திலே அவர்களுடைய அரணான பட்டணங்கள் இஸ்ரவேல் புத்திரருக்கு மீதியாய் வைக்கப்பட்ட தழையைப் போலவும் நுனிக்கொம்பை போலவுமாகி பாழாய் கிடக்கும். உன் பெலமாகிய கண்மலையை நீ நினையாமல் உன் இரட்சிப்பாகிய தேவனை மறந்தாய். ஆதலால் நீ நேர்த்தியான நாற்றுகளை நட்டாலும் அந்நிய தேசத்து கன்றுகளை வைத்தாலும் பகற்காலத்திலே உன் நாற்றை வளரவும் விடியற்காலத்திலே உன் விதையை முளைக்கவும் பண்ணினாலும் பலனை சேர்க்கும் நாளிலே துக்கமும் கடும் வேதனையுமே உங்கள் அறுப்பாயிருக்கும். ஐயோ, கடல்கள் கொந்தளிக்கிறது போல கொந்தளிக்கிற அநேக ஜனங்களின் திரளும் பலத்த தண்ணீர்கள் இறைகிறது போல இறைகிற ஜனக்கூட்டங்களின் அமளியும் உண்டாயிருக்கிறது. ஜனக்கூட்டங்கள் திரளான தண்ணீர்கள் இறைகிறது போல இறைந்தாலும் அவர்களை அவர் அதட்டுவார். அவர்கள் தூரமாய் ஓடிப்போவார்கள். மலைகளிலே காற்றினால் பறக்கடிக்கிற பதரைப் போலவும் சுழல் காற்றிலே அகப்பட்ட துரும்பைப் போலவும் துரத்தப்படுவார்கள். இதோ, சாயங்காலத்திலே கலக்கமுண்டாகும். விடியற்காலத்துக்கு முன் அவர்கள் ஒழிந்து போவார்கள். இதுவே நம்மை கொள்ளையாடுகிறவர்களின் பங்கும் நம்மை சூறையாடுகிறவர்களின் வீதமுமாயிருக்கும்.